இப்போ பீஸா தோசை பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ சொல்ல போறேன். வெங்காயம், கேப்சிகம், அதிக மூணு கலர் வச்சிருக்கேன் நான், க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்ச், சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸு, கார்ன் வச்சுருக்கேன், சீஸு, பார்ஸ்லி, பேட்டருக்கு தோசை மாவு. இது தேவையான எண்ணெய், பட்டர். இப்போ வந்து இந்த தோசை மாவு பேனில், இந்த பேன்லலாம் உங்களுக்கு எப்பவுமே பீஸா கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மாவும் கொஞ்சம் கனமாகவே விடப்படும். இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு சுற்றி ஆயில் லைட்டாக வச்சா போதும். இந்த டொமேட்டோ சாஸ் வச்சிருக்கோம்ல, இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக சிறுவாகவே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பக்கமும் வேகணும் முன்னாடியும். நீங்கள் வேணால் திருப்பி போட்டுட்டு அப்புறமா இது கூட வந்து இந்த டொமேட்டோ சாஸ் போடலாம். நான் இப்போ நான் அப்படியே போடுறேன். ஃபஸ்ட்டு ஆனியனு, கேப்சிகம், என்ன கலர் இருக்கோ அந்த கலர் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட மூணு கலர் இருக்கிறதுனால நான் மூணு கலர் போடுறேன். கார்ன், ஸ்வீட் கார்ன், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு லைட்டா. அப்புறம் பார்ஸ்லி இருக்கு, அது லைட்டா. இப்போ நம்ம சீஸ் வச்சுருக்கோம். எந்த சீஸ் இருக்கோ உங்கள் வீட்டில் அந்த அவைலபிள் இருக்கோ அந்த சீஸ் போட்டால் போதும். இப்போ சுற்றி பட்டர் டேஸ்ட் நல்லா பசங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் பட்டர் போடுறேன். மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக லிட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், சிம்லே வச்சு இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். சீஸ் நிறைய போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு கடையில் வாங்கினா எப்படியோ அந்த மைதா மாவை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வீட்டில் இருக்க தோசை மாவே நமக்கு தெரியும். இட்லிக்கு மாவு இருக்குது, அந்த தோசை மாவுலே நான் இப்போ செஞ்சுருக்கேன். ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கிட்ஸுக்கு. பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு.